தமிழகத்தில் MBBS BDS படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். முதல் நாளில் சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெறும். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும். மாநில தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. சிவகங்கை சிங்கம் புணரி அருகே நடைபெற்ற பாரம்பரிய மீன்பிடி திருவிழா. கெண்டை, ஐரை, சிலேபி உள்ளிட்ட மீன்களை பிடித்து மகிழ்ந்த மக்கள். குமரி அரசு மருத்துவமனையில் குளிர்சாதன பெட்டி பழுதடைந்ததால் பிரேத பரிசோதனை செய்வதில் சிக்கல். விரைந்து நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. அவிநாசி அருகே பெருமாநல்லூர் பகுதிக்கு சிறுத்தை தப்பியதை அடுத்து 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம். பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என வனத்துறை வேண்டுகோள். வனவிலங்குகள் மரபணு ஆராய்ச்சி தொடர்பான ஆய்வகம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும். தமிழக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். ராஜபாளையம் அருகே குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கும் குறைவாக நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக புகார். நெல் மூட்டைகள் தேங்கியுள்ளதால் அச்சத்தில் விவசாயிகள். சத்தியமங்கலம் வனப்பகுதியில் கடும் பனி காரணமாக காய்ந்து வரும் மரங்கள். தீவனம் தேடி நெடுஞ்சாலை பகுதியில் காட்டு யானைகள் நடமாடுவதால் வாகன ஓட்டிகள் அச்சம். வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் இன்று மழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் மேலும் 29,976 பேருக்கு புதிதாக கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கேரளாவில் கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டவர்களில் 20 முதல் 30 வயதுக்குட்பட்டவர்களே அதிகம் என்று சுகாதாரத்துறை மந்திரி வீனா ஜார்ஜ் கூறியுள்ளார். ஒடிசா மாநிலம் மால்கங்கிரி மாவட்டத்தில் உள்ள பளிமேலா நீர்த்தேக்கத்தில் படகு ஆம்புலன்ஸ் சேவையை எல்லை பாதுகாப்பு படை தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் குடியரசு தின விழாவின் போது ட்ரோன் பார்வையாளர்கள் மீது விழுந்ததில் இருவர் படுகாயமடைந்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத்துக்கு வெடிகுண்டுடன் வந்த மிரட்டல் கடிதம் கண்டெடுக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. களத்திற்கு வெளியே இந்திய வீரர்கள் மீது அதிக அன்பும் மரியாதையும் வைத்திருக்கிறோம் என பாகிஸ்தான் கிரிக்கெட் வீரர் முகமது ரிஸ்வான் தெரிவித்துள்ளார். ஒமிக்ரான் வைரசுக்கு எதிரான பிரத்யேக தடுப்பூசி பரிசோதனைக்கு 1,240 பேரை ஃபைசர் நிறுவனம் தேர்ந்தெடுத்துள்ளது. தெலுங்கு திரைப்பட நடிகர் சிரஞ்சீவிக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஸ்பெயின் மற்றும் நெதர்லாந்தில் ஜூலை மாதம் நடைபெறும் பெண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டிக்கு இந்தியா தகுதி பெற்றுள்ளது. ப்ரோ கபடி தொடரில் இன்று யுபி யோதா புனேரி பல்டன் அணிகள் மோதுகின்றன. தமிழகத்தில் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக பிப்ரவரி 19ஆம் தேதி நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை உள்ளிட்ட 21 மாநகராட்சிகள், 138 நகராட்சிகள், 490 பேரூராட்சிகள் என 649 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில்
12,838 பதவி இடங்களுக்கு பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளனர். நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் ஒரே கட்டமாக நடைபெறும் என மாநில தேர்தல் ஆணையர் பழனிக்குமார் அறிவித்துள்ளார். ஜனவரி 28 முதல் பிப்ரவரி 4 வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என்றும் வேட்புமனு பரிசீலனை பிப்ரவரி 5 நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வேட்புமனுக்களை திரும்ப பெற கடைசி நாள் பிப்ரவரி 7 எனவும் கூறப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் 28/1/2022 வெள்ளிக்கிழமை அன்றே துவங்கும். வேட்புமனுக்கள் காலை 10 முதல் மாலை 5 வரை பெறப்படும். வாக்குப்பதிவு 19/2/2022 சனிக்கிழமை அன்று காலை 7 முதல் மாலை 6 வரை நடைபெறும். கடைசி 1 நேரம், அதாவது மாலை 5 முதல் 6 வரை கோவிட் 19 அறிகுறி உள்ளவர்கள் மற்றும் பாதிப்புக்கு உள்ளானவர்கள் மட்டும் வாக்களிக்க அனுமதிக்கப்படுவர். வாக்கு எண்ணிக்கை 22/2/2022 செவ்வாய்க்கிழமை அன்று காலை 8 தொடங்கும். கோவிட் 19 பெருந்தொற்று தொடர்பான நிலையான இயக்கு செயல்முறைகளை பின்பற்றி சமூக இடைவெளி மற்றும் பெருந்தொற்று தடுப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களை சுதந்திரமாகவும் நேர்மையாகவும் நடத்திட தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது. தேர்தல் அறிவிப்பு பிரசுரித்தல் மற்றும் வேட்புமனுக்கள் பெறுதல் 28/1/2022 வெள்ளிக்கிழமை. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான இறுதி நாள் 4/2/2022 வெள்ளிக்கிழமை. வேட்புமனுக்களை ஆய்வு செய்தல் 5/2/2022 சனிக்கிழமை. வேட்புமனுக்களை திரும்பப் பெறுதல் 7/2/2022 திங்கட்கிழமை. வாக்குப்பதிவு நடைபெறும் நாள் 19/2/2022 சனிக்கிழமை. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் 22/2/2022 செவ்வாய்க்கிழமை. தமிழகத்தில் MBBS மற்றும் PDS இடங்களுக்கான கலந்தாய்வு இன்று நடைபெறுகிறது. முதல் நாளான இன்று மாற்றுத்திறனாளிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்களின் வாரிசுகள் உள்ளிட்ட மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடக்கவுள்ளது. இதனையடுத்து நாளை மற்றும் நாளை மறுநாள் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கான 7.5% உள்ஒதுக்கீட்டுக்கு கலந்தாய்வு நடைபெறவுள்ளது. பின்னர் பொதுப்பிரிவு மாணவர்களுக்கு கலந்தாய்வு தொடங்குகிறது. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு மீன்களை பிடித்து மகிழ்ந்தனர். மதுராபுரி வேங்கைப்பட்டி கிராம தொட்டிக்காத்தான் கண்மாயில் ஆண்டுதோறும் தை 3 அறுவடை முடிவுற்ற நிலையில் தேங்கி நிற்கும் கண்மாய் நீரில் கிராமத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்து மீன்பிடி திருவிழா நடத்துவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு நடைபெற்ற மீன்பிடி திருவிழாவில் கெளுத்தி, கெண்டை, அயிரை, சிலேபி, விரா போன்ற மீன்களை பிடித்து மக்கள் மகிழ்ந்தனர். குமரி அரசு மருத்துவமனையில் இறந்த நபர்களுக்கு பிரேத பரிசோதனை செய்யாமல் வேறு மருத்துவமனைகளுக்கு திருப்பி அனுப்புவதாக புகார் எழுந்துள்ளது. சுமார் 3 இங்கு உள்ள பிண அறையில் உள்ள குளிர்சாதனை பெட்டி பழுதுடைந்து இருப்பதால் இங்கு கொண்டுவரும் பிணங்களை தக்கலை நாகர்கோவில் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது. இதனால் அங்கு உடல்நலக்குறைவால் இறப்பவர்களை வேறு இடத்திற்கு கொண்டு செல்ல மக்கள் சிரமமடைகின்றனர். இந்த நிலையில் இந்த மருத்துவமனையில் உள்ள பழுதடைந்த குளிர்சாதன பெட்டியை சீரமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. ஒரு 2 இங்கே பிரேத பரிசோதனைக்கு வருகின்ற பிணங்களை எல்லாம் திருப்பி அனுப்புகின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. அதாவது தக்கலைக்கோ ஆசாரிப்பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கோ அனுப்பி வைக்கின்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்றது. என்னவென்று விசாரித்து பார்க்கையில் இந்த குளிரூட்டும் இந்த இங்கே இருக்கின்ற குளிரூட்டி பழுதடைந்திருப்பதாகவும் அதை சரி செய்யவில்லை என்றும் மருத்துவமனை தரப்பில் இருந்து சொல்லப்படுகின்றது. திருப்பூரில் 5 தாக்கிவிட்டு தப்பியோடிய சிறுத்தை பெருமாநல்லூர் அருகே புங்குபாளையம் பகுதியில் இருந்ததை வனத்துறையினர் உறுதி செய்துள்ளனர். வனத்துறையினர் பெருமாநல்லூர் அருகே மேற்கு தோட்டம் பகுதியில் சிறுத்தை சாலையை கடந்ததாக கூறப்படும் இடங்களில் காலடி தடங்கள் எச்சங்கள் உள்ளதாக என அப்பகுதிகளில் தீவிரமாக ஆய்வு செய்தனர். அப்போது துரை என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் சிறுத்தையின் காலடி தடம் மற்றும் எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கு உள்ள நிலக்கடலை மற்றும் மசால் புல் பயிரிடப்பட்டுள்ள பகுதிகளில் 20 கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தி வேட்டை தடுப்பு காவலர்கள் கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டுள்ளனர்.
வன விலங்குகள் மரபணு ஆராய்ச்சி தொடர்பான ஆய்வகம் விரைவில் செயல்பாட்டுக்கு வரும் என தமிழக வனத்துறை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல் தெரிவித்துள்ளது. வன விலங்குகளின் மரபணு தொடர்பான ஆராய்ச்சிகள் மேற்கொள்ள பிற மாநிலங்களை அணுக வேண்டியுள்ளதால் வனவியல் தடையவியல் ஆய்வகங்களை அமைக்க தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி புஷ்பவனம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் பாரதிதாசன் மற்றும் சதீஷ்குமார் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது தமிழக சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை கூடுதல் தலைமை செயலாளர் சுப்ரியா சாஹு, முதன்மை தலைமை வன பாதுகாவலர் சேகர்குமார் நீரஜ் ஆகியோர் காணொலி காட்சி மூலம் ஆஜராகி விளக்கம் அளித்தனர். அப்போது ஆய்வகம் அமைப்பதற்கு தேவையான அனைத்து இயந்திரங்களையும் அரசு கொள்முதல் செய்துள்ளதாகவும் சோதனைகள் நடத்துவதற்கு தகுதியான அறிவியலாளர்களை நியமிக்கும் நடவடிக்கைகளை துவங்கியுள்ளதாகவும் தெரிவித்தனர். இதை பதிவு செய்த நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை மார்ச் 4 தள்ளி வைத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே கோவிலூரில் புதிதாக திறக்கப்பட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கும் குறைவாகவே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். கோவிலூரில் கடந்த 17 தொடங்கப்பட்ட அரசு நெல் கொள்முதல் நிலையத்திற்கு நாளொன்றுக்கு சுமார் 2000 மூட்டைகள் வரை கொண்டுவரப்படுகிறது. இந்நிலையில் நெல் கொள்முதல் நிலையத்தில் குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கும் குறைவாகவே நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யப்படுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். நெல் கொள்முதல் நிலையம் சரியான ஒரு முறையிலே இங்க கொள்முதலே பண்ணல. எங்களுக்கு கொடுக்க தேதிக்கு நெல் கொள்முதல் பண்ண மாட்டாங்க. இதனால இங்க உள்ள விவசாயிகள் ஃபுல்லா பிரைவேட்ல போய் நெல்லை போட்டுக்கிட்டு இருக்காங்க. பிரைவேட்ல போனதுனால விவசாயிகள் கடும் நஷ்டத்துல இருந்துகிட்டு இருக்காங்க. இங்க நெல் கொள்முதல் நிலையம் சரியான முறையில இந்த அரசாங்கம் செயல்படுத்தல. இதனால் நெல்லை பாதுகாப்பு இல்லாத செம்மன் தரையில் நெல்லை குவித்து வைக்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் திடீர் மழை பெய்யும் பட்சத்தில் நெல் பாழாக வாய்ப்புள்ளதாகவும் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா கொள்முதல் பண்ணுதுன்னு ஒரு கடமைக்கு மட்டும்தான் கொள்முதலை காட்டுதாங்க. சரியான கொள்முதலே இல்ல. ஒரு தேதிக்கு 800 ரூபாய் சிப்பம் போடணும்னா 800 ரூபாய் சிப்பம் போடணும். இங்க 4000 சிப்பம் பிடிச்சு வச்சுட்டு வெளியில கொண்டு போகாம இவங்க ஒரு கணக்கை காட்டுதாங்க. இவங்க நெல்ல வெளியில கொண்டு போனாதான் அரசாங்கம் கொண்டு போனாதான் எங்களுக்கு அடுத்தடுத்து நெல் கொள்முதலும் பண்ணுவாங்க. விவசாயிகள் பெரும் கஷ்டத்துல இருக்காங்க. யாருக்குமே சரியான கொள்முதல் இல்ல. இந்த கொள்முதல் நிலையம் தொடங்கி 10 ஆகியும் ஒரு மூட்டை கூட களத்தில் இருந்து வெளியே செல்லவில்லை என விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் மூட்டைகள் தேக்கமடைந்து களத்தில் காத்திருக்கும் நெல் குவியலை தார்பாய் போட்டு மூடி விவசாயிகள் பாதுகாத்து வருகின்றனர். எனவே தங்களின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசு வாணிபக் கழகத்துறை அதிகாரிகளும் கொள்முதல் நிலையத்தை முறையாக செயல்படுத்தி தங்களின் வாழ்வாதாரத்தை காப்பாற்ற வேண்டும் என கோவிலூர் பகுதி விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். குடியரசு தினத்தை முன்னிட்டு முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் யானைகள் அணிவகுத்து நிற்க தேசிய கொடி ஏற்றப்பட்டது. நீலகிரி மாவட்டம் தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. முகாமில் உள்ள வளர்ப்பு யானைகள் தேசிய கொடிகளுடன் அணிவகுத்து நிற்க முதுமலை வனச்சரகர் மனோகரன் தேசிய கொடியை ஏற்றினார். அப்போது அணிவகுத்து நின்ற வளர்ப்பு யானைகள் தும்பிக்கியை உயர்த்தி குளிரி சத்தம் எழுப்பி தேசிய கொடிக்கு மரியாதை செலுத்தின. கோவையைச் சேர்ந்த பள்ளி மாணவன் 200 சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் பொருள் மற்றும் எதிர் சொற்களை வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். கோவை செட்டி வீதி அசோக் நகர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிசங்கர் சங்கீதா தம்பதியர். இவர்களின் மகன் பிரித்திவ் 10 வகுப்பு படித்து வரும் இவர் சிறுவயது முதலே தமிழ் எழுத்துக்களை தலைகீழாக எழுதுவதில் ஆர்வம் கொண்டவர். இவரது திறமையை கண்ட பெற்றோர் பிரித்திவுக்கு அளித்த பிரத்யேக பயிற்சியால் பல்வேறு சாதனைகளை செய்து அசத்தியுள்ளார். இந்நிலையில் மீண்டும் புதிய சாதனையாக 200 சங்க இலக்கிய தமிழ் சொற்களின் எதிர்சொல் மற்றும் அதன் பொருளை வேகமாக கூறி சாதனை படைத்துள்ளார். நூறு பொருள் அப்புறம் 100 எதிர்சொல் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லி முடிச்சிருக்கான். இது வந்து ரொம்ப ஹார்டான வேர்ட்ஸ் எடுத்து பண்ணி முடிச்சிருக்கான் சக்ஸஸாக. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து தமிழில் ரிவர்ஸ்லலாம் எழுதின ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். ஆம்பிடெக்ஸ்டர் ரைட்டிங் சொல்லிட்டு ரெண்டு கையிலையுமே தமிழில் ரிவர்ஸில் எழுதுறது அது ஒரு ரெக்கார்ட் பண்ணியிருக்கான். மாணவன் பிரித்திவின் இச்சாதனையை கண்காணித்த நோபல் புக் ஆஃப் சாதனை புத்தகத்தின் கலை பண்பாட்டுத்துறை தீர்ப்பாளர் சிவமுருகன் மாணவனுக்கு பதக்கம் மற்றும் சான்றிதழை வழங்கினார். இப்ப
ஓமலூர் வட்டாரத்தில் எருதாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் காளைகள் வளர்த்து வரும் விவசாயிகள் வருவாய் இழந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளனர். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் எருதாட்டம் நடத்தப்பட்டது. ஆனால் கொரோனா பாதிப்பு அதிகரிப்பு காரணமாக ஓமலூர், காடையம்பட்டி, தாரமங்கலம் ஆகிய வட்டார கிராமங்களில் எருதாட்டம் நடத்த அதிகாரிகள் தடை விதித்துள்ளனர். இந்நிலையில் காளைகள் வளர்த்து வரும் விவசாயிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு வருவாயை இழந்துள்ளதாக கவலை தெரிவித்துள்ளனர். எருதாட்டத்தில் கலந்து கொள்ளும் காளைகள் ஒவ்வொரு ஆட்டத்திலும் 4000 ரூபாய் முதல் 10000 ரூபாய் வரை வருவாய் ஈட்டி சுமார் 3 லட்சம் ரூபாய் பெற்றுத்தரும் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். அந்த வருவாயை கொண்டே காளைகள் ஆண்டு முழுவதும் பராமரித்து வளர்க்கப்படுவதாகவும் தெரிவித்துள்ளனர். இதனால் எருதாட்டத்திற்கு அரசு அனுமதி அளிக்க வேண்டும் என்று விவசாயிகளும் கிராம மக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராஜபாளையம் அருகே உள்ள சேத்தூரில் காய்ந்த நிலையில் இருந்த பல தென்னை மற்றும் தேக்கு மரங்களை இரவு நேரங்களில் ஒற்றை காட்டு யானை உடைத்து சேதப்படுத்திவிட்டதாக விவசாயி புகார் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தை அடுத்துள்ள சேத்தூரைச் சேர்ந்த லட்சுமணசாமி என்பவரின் 9 ஏக்கர் தென்னை மற்றும் தேக்கு தோட்டத்தில் புகுந்த காட்டு யானை மரங்களை சேதப்படுத்தியுள்ளது. கடந்த சில தினங்களாக இரவு நேரத்தில் தோப்புக்குள் வனப்பகுதியிலிருந்து ஒற்றை யானை நுழைந்து விடுவதாக விவசாயிகள் புகார் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு வந்து ஒரு கொம்பான தென்னை மரத்தை பூரா ரெண்டு மரத்தை ஒடிச்சு கண்ணை பூரா பிடுங்கி குறுத்தா தின்னுட்டு இவருக்கு இதுக்கு வந்து 4 தினம் எந்த நெஷ்டம் கொடுவாம அவங்க எந்த சொல்லியும் எந்த எல்லாம் எழுதி மேலே வரைக்கும் போய் ஒன்றும் எங்களுக்கு ஒன்றும் நெஷ்டம் கொடுக்கல. கழி மழை பெஞ்சு ஒரு கிணறு ஒரு சோறு ரெண்டு ரூம்பு அதுவும் உள்ளே போயிருச்சு. அதை பற்றி எதுவும் யாரும் எதுவும் கண்டுக்கடலை எதுவும் செய்யலை. இங்கே இப்படி இருக்கனால எங்களுக்கு தயவுசெய்து கலெக்டர் இதெல்லாம் பார்த்து எங்களை ஏதோ எங்களை சம்சாரிய காப்பாற்ற முடியும் தாழ் மூலம் உங்களை வேண்டிக்கிறேன். புதுக்கோட்டையில் அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் கால்வாய் சுருக்கி அமைக்கப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து சாலை மறியலில் மக்கள் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை நகர பகுதிக்குட்பட்ட பெரியார் நகர், பூங்கா நகர், கம்பன் நகர் சந்திப்பில் குடியிருப்பு கட்டடம் அமைந்துள்ள பகுதியில் மழைநீர் செல்ல வடிகால் வாய்க்கால் அமைக்கும் பணி சில தினங்களாக நடைபெற்று வருகிறது. வழக்கமான அளவை விட கால்வாயின் அளவு சுருக்கி சிறியதாக கட்டப்படுவதால் மழை காலங்களில் பெரும் சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் என அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இதனை கண்டித்து சாலை மறியலில் ஈடுபட்ட மக்களுடன் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். பெரம்பலூர் அருகே மருதடி ஈச்சங்காடு கிராமத்தில் விவசாயி சுப்பிரமணி என்பவரது வீட்டின் மேற்கூரையை துளைத்த 2 துப்பாக்கி குண்டுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே எடுக்கப்பட்ட துப்பாக்கி குண்டை விட 2வது குண்டு அளவில் சிறியதாக உள்ளது. இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை விசாரணையை தீவிரப்படுத்தியுள்ளது. அருகே உள்ள துப்பாக்கி சுடும் பயிற்சி மையத்தில் கடந்த 21ஆம் தேதி முதல் 24ஆம் தேதி வரை பயிற்சி பெற்ற ரயில்வே போலீசாரிடம் விசாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக SP மணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட வீட்டில் திருச்சி தடை அறிவியல் துறை நிபுணர் ராஜேந்திரன் நேரில் ஆய்வு செய்தார். குண்டு துளைத்த கூரையின் 2 பகுதிகளை அறுத்து தடய அறிவியல் நிபுணர்கள் ஆய்வுக்காக எடுத்துச் சென்றனர். தற்போது கைப்பற்றப்பட்ட துப்பாக்கி குண்டு தமிழக காவல்துறை பயன்படுத்தும் வகையைச் சேர்ந்ததா அல்லது ரயில்வே போலீசார் பயன்படுத்தும் வகையைச் சேர்ந்ததா என்பது விசாரணையின் முடிவில் தெரியவரும் என கூறப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் துருவையாறு அடுத்த தில்லைஸ்தானத்தில் அமைந்துள்ள அருள்மிகு இளங்கோவை அம்மனின் 2வருட அபிஷேகத்தை முன்னிட்டு பரிகார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் தீபாரதனை நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து சண்டி ஹோமம் நடைபெற்றது. இதில் சுமார் 12 பூஜைகள் செய்யப்பட்டன. சண்டி யாகத்தை செய்வதால் எதிரிகளே ஒருவருக்கு இல்லாமல் போவார்கள். சமூக அந்தஸ்து, பொருளாதார உயர்வு, நம்மை சூழ்ந்திருக்கும் தீமைகள் விலகும், நம் அறிவையும் ஆற்றலையும் மேம்படுத்தி அமைதியை தரும் என்பது ஐதீகம். இந்த ஹோமத்தில் 1000க்கும் மேற்பட்ட மந்திரங்கள் ஓதப்பட்டன. நெய் பூஜை, பூர்ணாகிதி, சிறப்பு தீபாரதனை நடைபெற்று புனித நீர் கடம் புறப்பட்டு மேலதாள இன்னிசை கச்சேரியுடன் சுவாமி சன்னதியை வலம் வந்து அம்மனுக்கு புனித நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஹோம பொருட்களான பூ, தேங்காய், விறகு, பழங்கள், நெய் போன்றவைகளும் மற்றும் தங்கத்தால் தாலி, வெள்ளி குலுசுகள், பட்டுப்புடவைகள்,
வாழைத்தார் உள்ளிட்ட பொருட்களை உபயதாரர்கள் மற்றும் பக்தர்கள் வாங்கிக் கொடுத்து அம்மனின் அருளை பெற்று சென்றனர். இந்த நிகழ்வில் பொதுமக்கள் பக்தர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் பகுதியைச் சேர்ந்தவர் மீனவர் மெல்வின். இவர் தனது ஃபைபர் படகில் சக மீனவர்கள் 3 பேருடன் நடுக்கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார். அப்போது ராட்சத சுறாமீன் ஒன்று அவர்களின் ஃபைபர் படகை மோதி தாக்கியுள்ளது. இதில் மீனவர்கள் நிலை தடுமாறிய நிலையில் அந்த சுறாமீன் இவர்கள் விரித்திருந்த வலையில் சிக்கிக் கொண்டது. ராட்சத சுறா என்பதால் ஃபைபர் படகில் ஏற்றி கரைக்கு கொண்டுவர முடியாததால் வலையோடு இழுத்தபடியே மீனவர்கள் படகை ஓட்டி துறைமுகம் வந்து சேர்ந்தனர். 10 அடி நீளமும் 2 டன் எடையும் கொண்ட இந்த அரிய வகை சுறா உடும்பு சுறா என்பது தெரியவந்தது. கரைக்கு கொண்டு வந்த இந்த சுறாமீனை பொதுமக்கள் ஆச்சரியத்தோடு பார்த்து புகைப்படம் எடுத்து சென்றனர். சிறுவர்கள் அதன் மீது ஏறி அமர்ந்து விளையாடினர். ஃபைபர் படகில் மீன்பிடி தொழிலில் ஈடுபடும் மீனவர்கள் ஒரு நாளுக்கு சுமார் 5,000 முதல் 10,000 ரூபாய் வரை வருமானம் ஈட்டி வரும் நிலையில் வலையில் சிக்கிய இந்த அரிய வகை சுறா 1 லட்சம் ரூபாய்க்கு விலை போனதால் மீனவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். எடப்பாடி ஸ்ரீ பருவத ராஜகுல சமூகத்தைச் சேர்ந்த பக்தர்கள் பழனியில் குவிந்தனர். 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரிக்கப்பட்டது. பழனியில் தைப்பூச திருவிழா கடந்த 12ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கி 21ஆம் தேதி வரை நடைபெற்றது. தைப்பூசத்தை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் எடப்பாடியைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாத யாத்திரையாக வருவது வழக்கம். கடந்த 360 ஆண்டுகளுக்கும் மேலாக பாரம்பரியமாக வரும் எடப்பாடியைச் சேர்ந்த பருவத ராஜகுல காவடி குழுவினர் பழனி கோவிலுக்கு வந்தனர். இக்குழுவினருக்கு மட்டுமே இரவு நேரமும் பழனி மலைக்கோவிலில் தங்கி வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்படுகிறது. இந்நிலையில் கொரோனா காரணமாக மலைக்கோவிலில் குறைவான பக்தர்கள் மட்டும் தங்க கோவில் நிர்வாகத்தால் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ள நிலையில் எடப்பாடி காவடியினர் ஆயிரக்கணக்கானோர் பழனிக்கு பாத யாத்திரையாக வந்துள்ளனர். இவர்களுக்காக காவடி குழுவினர் சார்பில் பாத யாத்திரை வந்த பக்தர்களுக்கு பிரசாதம் வழங்குவதற்காக 20,000 கிலோ பஞ்சாமிர்தம் தயாரிக்கும் பணி நடைபெற்றது. எடப்பாடி பக்தர்கள் ஊருக்கு திரும்பிச் செல்ல சேலம் மாவட்ட போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. நிமிடத்தில் சிலம்பம் சுற்றி 73 மாணவர்கள் சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். சென்னையை அடுத்த செங்குன்றம் வடகரை அரசு ஆதி திராவிடர் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் வீரப்பறை சிலம்பக்கூட மற்றும் பூலித்தேவன் சிலம்பக்கூட 73 மாணவர்கள் இணைந்து 73வது குடியரசு தினத்தை முன்னிட்டு 73 நிமிடங்கள் 73 நொடிகளில் சிலம்பம் சுற்றி சாதனை முயற்சியில் ஈடுபட்டனர். இந்த சாதனை முயற்சி இந்தியன் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட் புத்தகத்தில் இடம்பெற்றது. மேலும் குறிப்பிட்ட கால இடைவெளிக்குள் தண்டால் எடுக்கும் சாதனையும் மூச்சுத்திறனால் நெருப்பு ஊதுதல் போன்ற தனி மனித சாதனையும் நிகழ்த்தப்பட்டது. இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சாதனை சான்றிதழ்களும் கேடயமும் இந்தியன் புக் ஆப் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ் நிறுவனம் சார்பில் வழங்கப்பட்டது. சேலத்தில் தனியார் கல்லூரியில் பயின்ற மாணவ மாணவியர் 25 ஆண்டுகளுக்கு பிறகு ஒன்றாக சந்தித்து நினைவுகளை பகிர்ந்து கொண்டனர். சேலம் மாசிநாயக்கன் பட்டியில் உள்ள தனியார் கல்லூரியில் கடந்த 1997ஆம் ஆண்டில் பட்டம் முடித்த மாணவ மாணவியர்கள் 25 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒன்றாக சந்தித்து கேக் வெட்டி கொண்டாடி மகிழ்ந்தனர். என்னதான் தற்போது தொழில்நுட்பம் வளர்ந்தாலும் பழைய நண்பர்களை நேரில் சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி சொல்லில் அடங்காது என்பதற்கேற்ப சேலத்தில் இந்த நண்பர்களின் சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. குடும்பம் குழந்தைகள் என ஒன்றாக சந்தித்து தங்கள் நினைவுகளையும் சமகால அனுபவங்களையும் பகிர்ந்து மகிழ்ந்தனர். மேலும் தங்களின் வாழ்வியல் வழிகாட்டியாய் திகழ்ந்த கல்லூரி தாளாளர், முதல்வர், பேராசிரியர்கள் உள்ளிட்டோரையும் நேரில் வரவழைத்து கௌரவித்து ஆசி பெற்று நிகழ்ச்சியை ஏற்படுத்தினர். சத்தியமங்கலம் அருகே காட்டு யானைகள் தேசிய நெடுஞ்சாலையை கடந்து சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் ஏராளமான காட்டு யானைகள் வசிக்கின்றன. இந்த வனப்பகுதி வழியாக தமிழகம், கர்நாடகம் இரு மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலை அமைந்துள்ளது. இந்நிலையில் சத்தியமங்கலம் அடுத்துள்ள ஆசனூர் அருகே 2 காட்டு யானைகள் வனப்பகுதியை விட்டு வெளியேறி சாலையோரம் சுற்றித் திரிந்தன.
காட்டு யானைகள் சாலையோரம் நடமாடுவதை கண்ட வாகன ஓட்டிகள் மிகுந்த கவனத்துடன் வாகனங்களை இயக்கினர். தற்போது வனப்பகுதியில் வறட்சி நிலவுவதால் காட்டு யானைகள் தீவனம் மற்றும் தண்ணீர் தேடி வனப்பகுதியில் உள்ள சாலைகளில் நடமாடுவது அதிகரிக்கும் என வன ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். கம்பம் அருகே குடியரசு தினத்தை முன்னிட்டு காந்திஜி கோவிலில் கிராம மக்கள் சிறப்பு வழிபாடு நடத்தினர். கம்பம் அருகே காமைய கவுண்டன்பட்டி கிராமத்தில் சுதந்திரம் கிடைத்த பின்பு காந்திஜியின் கொள்கைகளையும் நடைமுறைகளையும் அடுத்து வரும் சந்ததியினரும் கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக காந்திக்கு 1985 வெங்கலத்திலான முழு உருவ சிலையை அமைத்து அதற்கு கோவில் கட்டியுள்ளனர். இந்நிலையில் 73வது குடியரசு தினத்தை முன்னிட்டு இக்கோவிலில் காந்தி சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு பூஜைகள் செய்து மக்கள் வழிபாடு செய்தனர். சாக்பீஸில் திருக்குறள் தேசிய தலைவர்கள் புலவர்கள் பெயர் எழுதி தன்னார்வலர் பெண் ஒருவர் அசத்தியுள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அடுத்த கல்லாங்குத்து கிராமத்தைச் சேர்ந்த பட்டதாரி பெண் செண்பகவல்லி தன்னார்வலராக இருந்து வரும் இவர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாணவர்களுக்கு நல்ல கருத்துக்களை கூறி சாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் 423 சாக்பீஸில் திருக்குறள் தேசிய தலைவர்கள் புலவர்கள் பெயர்களை எழுதி இந்திய வரைபடம் வரைந்து அதன் நடுவில் 423 சாக்பீஸுகளை அடுக்கி வைத்து தேசிய கொடி வரைந்து அசத்தியுள்ளார். இதை செண்பகவல்லி மாலையிலிருந்து இரவு முழுவதும் சாக்பீஸில் எழுதி காலையில் செய்து முடித்துள்ளார். இதை அக்கிராம பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து சென்றனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பகுதியில் உள்ள சிவன் கோவில் குளத்தில் அந்த பகுதிவாசிகளின் வீடுகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கலப்பதால் குளம் மாசடைகிறது. புதியுகம் இளம்படை பி மகேந்திரன், சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், திருப்பத்தூர். இப்ப நீங்க பாக்குறது எங்க ஊர் சீதலி குளம். இந்த எங்க சிவன் கோவில் பக்கத்துலதான் இந்த சீதலி குளம் இருக்கு. அதுவும் அந்த மடை வழியாதான் மழை நீர்லாம் வரும். இப்ப அதை அடைப்பட்டிருக்கு. இந்த பக்கம் மடை வழியாதான் மழை நீர்லாம் வருது. அதோட கழிவு நீரும் கலந்து வருது. இப்ப இந்த மழை நீர் வரத்து இல்ல. இந்த சாக்கடைதான் அந்த குளத்துல கரையுது. இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்குமாறு புதுயுகம் இளம்படை வீரர் மகேந்திரன் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் நீடித்த வளங்குன்றா அங்கக வேளாண்மை துறையின் சார்பில் இணைய வழி அங்கக வேளாண்மை பயிற்சி அடுத்த மாதம் 7ஆம் தேதி நடைபெறவுள்ளது. பிப்ரவரி 7ஆம் தேதி காலை 9:30 முதல் மதியம் 1 மணி வரையும் மதியம் 2 மணி முதல் மாலை 4:30 மணி வரையும் நடைபெறவுள்ளது. இயற்கை முறையில் பயிர் சத்துக்கள் மேலாண்மை, களை மேலாண்மை, இயற்கை உரம் மற்றும் பூச்சி விரட்டி தயாரித்தல், இயற்கை முறையில் பூச்சி மற்றும் நோய் கட்டுப்பாடு, அங்கக சான்றிதழ் பெறும் வழிமுறைகள் ஆகியவை குறித்து பயிற்சி அளிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயிற்சி கட்டணம் 590 ரூபாயை செலுத்தி முன்பதிவு செய்து கொள்ளுமாறு தமிழக வேளாண்மை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையைச் சேர்ந்த 90 வயதான சதுராட்டு கலைஞரான முத்துக்கண்ணம்மாள் பத்மஸ்ரீ விருதுக்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இந்த விருது தனக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்திருப்பதாக முத்துக்கண்ணம்மாள் நிகழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார். ரொம்ப சந்தோஷம், அளவில்லாத சந்தோஷம். ஏப்ப இந்த வயசுல கிடைக்கிறது எவ்வளவு நல்லது. நான் ரொம்ப கொடுத்து வச்சு முருகன் எனக்கு. 7 வயது முதல் சதிராட்டம் ஆடி வரும் முத்துக்கண்ணம்மாள் விராலிமலை முருகன் கோவிலில் தினமும் நடைபெறும் வழிபாட்டின் போது முருகனை பற்றி பாடல் பாடுவது, சுவாமி வீதி விழாவின் போது நடனமாடுவது உள்ளிட்டவற்றை பிரதான பணியாக செய்துள்ளார். மேலும் தனது முதுமை காலத்தில் இந்த விருதை மத்திய அரசு தமக்கு வழங்கியிருப்பது பெரும் மகிழ்ச்சியை தமக்கு ஏற்படுத்தியுள்ளதாகவும் இது தனக்கும் தனது கலைக்கும் கிடைத்த பெருமை என்றும் புன்னகையோடு கூறுகிறார் முத்துக்கண்ணம்மாள். சேலம் மாவட்டத்தில் ஓமலூர் வட்டாரத்தில் இல்லம் தேடி கல்வி திட்ட வகுப்புகளில் மாணவர்கள் ஆர்வமுடன் வந்து கல்வி பயின்றனர்.
சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் கடந்த 2020 ஆண்டு கொரோனா தாக்கத்தை தொடர்ந்து நடப்பு ஆண்டு வரை 1 வகுப்பு முதல் 8 வகுப்பு வரை திறக்கப்படாமல் இருந்தது. இந்த நிலையில் மாணவர்களின் கல்வி பாதிக்கப்படுவதை தடுக்க ஒவ்வொரு கிராமமாக இல்லம் தேடி கல்வி திட்ட வகுப்புகள் துவங்கி நடைபெற்று வருகின்றன. ஒவ்வொரு பகுதியிலும் பள்ளிக்கு செல்லும் மாணவர்களுக்கு அந்தந்த பகுதியில் நடத்தப்படும் வகுப்புகளில் கிராமப்புற மாணவர்கள் விடுப்பில்லாமல் தினமும் வகுப்புகளுக்கு வந்து பாடங்களை கவனித்து படித்து வருகின்றனர். திருச்சி உறையூர் பகுதியை பூர்வீகமாக கொண்ட கிராமாலயா என்ற தொண்டு நிறுவன தலைவர் எஸ் தாமோதரனுக்கு பத்மஸ்ரீ விருது அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 1980 ஆண்டு வீட்டுக்கு வீடு கழிப்பறை என்ற மத்திய அரசின் திட்டத்திலும் 2019 ஆண்டு தூய்மை இந்தியா திட்டத்திலும் தன்னை இணைத்துக் கொண்டு திறம்பட செயலாற்றியவர் தாமோதரன். தமிழகம், ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, புதுச்சேரி என 6 தென்னிந்திய மாநிலங்களில் சமுதாய கழிப்பிடங்களை தனிநபர் இல்ல கழிப்பறைகள் என இதுவரை சுமார் 6 லட்சம் நவீன கழிப்பிடங்களையும் 550 பள்ளி வளாகங்களில் கழிப்பிடங்களையும் இவரின் கிராமாலயா தொண்டு நிறுவனம் கட்டிக் கொடுத்துள்ளது. மேலும் இந்திய நாட்டின் துணை குடியரசுத் தலைவர் வெங்கையா நாயுடு டாய்லெட் டைட்டன் என்ற விருது வழங்கி கிராமாலயா நிறுவன தாமோதரனை கௌரவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. கிராமாலய நிறுவனம் வந்து 1987 ஆண்டு என்னுடன் சேர்ந்து 3 கல்லூரி மாணவர்களுடன் துவக்கப்பட்ட ஒரு நிறுவனம். துவக்கப்பட்ட நாளிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் நாங்கள் வந்து கழிப்பிடம் கட்டும் பணி மற்றும் சுகாதார திட்டங்களில் தான் நாங்கள் செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ இந்த பத்மஸ்ரீ அவார்டு வந்து உண்மையிலேயே எனக்கு வந்து மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. உறையூர் மண்ணுக்கு இது பெருமை சேர்க்கின்றது. என்னால் ஏனென்றால் நான் உறையூரில் பிறந்து உறையூரிலே வளர்ந்து உறையூரிலே படித்து உறையூரிலேயே இந்த நிறுவனத்தை ஆரம்பித்தவன். அந்த முறையில் வந்து இந்த அவார்டு வந்து எனக்கு மிக்க மகிழ்ச்சியை தருகின்றது. கிளாரினெட் கருவியை வாசிப்பதில் ஜாம்பவானாக திகழும் திருச்சியைச் சேர்ந்த கர்நாடக இசைக்கலைஞர் AKC நடராஜனுக்கு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது அறிவித்துள்ளது. நாதஸ்வர உலகின் சக்கரவர்த்தியாய் கொண்டாடப்பட்ட திருவாடுதுறை TN ராஜரத்னத்தால் 1952 ஆண்டு கிளாரினெட் எவரெஸ்ட் என்று அழைக்கப்பட்டவர் AKC நடராஜன். இவர் தனது 18 வயதிலேயே டெல்லி அகில இந்திய வானொலியில் நிலைய கலைஞராக பணியில் சேர்ந்தார். பின்னர் பல கச்சேரிகளில் இணைந்து தனது இசையை தமிழக மட்டுமல்லாமல் ஜாஸ் இசைக்குழுவோடு இணைந்தும் அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, நியூசிலாந்து, ஜெர்மனி போன்ற பல நாடுகளில் நமது மரபு இசையின் உயர்வை நிரூபித்து காட்டியுள்ளார். இந்த அவார்டு எனக்கு கொடுத்தது பற்றி நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இவ்வளோ வயசானதுக்கப்புறம் என்னுடைய தொழிலுக்கு எனக்கு என்னுடைய சர்வீஸையும் மதித்து அவங்க கொடுத்ததை பற்றி அவருக்கு மரியாதையும் நன்றியே அன்பு கொண்ட வணக்கங்கள் எல்லாரையும் தெரிவித்துக்கொள்வேன். மதுரை திருப்பரங்குன்றம் அவனியாபுரம் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தில். இவர் வில்லாபுரம் பகுதியில் கடந்த 6 ஆண்டுகளாக அழகு நிலையம் நடத்தி வருகிறார். சமூக சேவையிலும் ஈடுபட்டு வரும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் வரக்கூடிய சிறப்பு தினங்களில் அவரது அழகு நிலையத்தில் சிறப்பு சலுகைகள் வழங்குவதை வழக்கமாக வைத்துள்ளார். அந்த வகையில் 73rd குடியரசு தினத்தையொட்டி ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினரை கௌரவிக்கும் விதமாக நேற்று ஒரு நாள் ராணுவ வீரர்களுக்கு இலவசமாகவும் காவல்துறையினருக்கு 50% சலுகை விலையிலும் முடித்திருத்தம் மற்றும் முகசவரம் செய்தார். இந்த சிறப்பு சலுகையானது ராணுவ வீரர்கள் மற்றும் காவல்துறையினர் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளது. நாட்டின் 73rd குடியரசு தின விழாவை முன்னிட்டு நாட்டுக்காக போலித்த ராணுவ வீரர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக இந்த ஒரு நாள் சலுகை வந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து 3 வருஷமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். குடியரசு விடுமுறை தினத்தில் புகழ்வாய்ந்த திருக்கடையூர் அபிராமி அம்மன் மேத அமிர்த கடேஸ்வரர் ஆலயத்தில் பக்தர்கள் குவிந்தனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த தமிழக அரசு வெள்ளி, சனி, ஞாயிறு ஆகிய 3 நாட்களில் கோவில்களுக்கு செல்ல பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் 3 நாட்களிலும் நடைபெறும் திருமணங்கள், யாகங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் குறைந்த அளவில் இருந்தது. இந்நிலையில் குடியரசு தினம் விடுமுறை என்பதால் கோவிலில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து காணப்பட்டது. ஆயுள் விருத்தி வேண்டி யாகங்களும் ஏராளமான திருமணங்கள் நடைபெற்றது. து
தூத்துக்குடி மாவட்டத்தின் கடைக்கோடி கிராமமான விளாத்திக்குளம் அருகே உள்ள மாவில்பட்டி ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் எல்லப்பன் தலைமையில் குடியரசு தின விழா கொண்டாட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஊராட்சி மன்ற அலுவலகம் முன்பு தேசிய கொடியை ஊராட்சி மன்ற தலைவர் எல்லப்பன் ஏற்றினார். இதனைத் தொடர்ந்து பொதுமக்களிடம் பேசிய ஊராட்சி மன்ற தலைவர் குடியரசு தினத்தன்றும் சுதந்திர தினத்தன்றும் தேசிய கொடி ஏற்றப்படும் முறைகளில் என்ன மாறுபாடு இருக்கிறது என்றும் அதற்கான காரணம் என்ன என்றும் அங்கிருந்த பொதுமக்களிடம் கேள்வி எழுப்பினார். ஊராட்சி மன்ற தலைவரின் கேள்விக்கு பதில் தெரியாமல் அங்கு வந்திருந்த பொதுமக்களும் இரு முன்னாள் ராணுவத்தினரும் திகைத்து போய் நின்றனர். பின்னர் ஊராட்சி மன்ற தலைவர் சுதந்திர தினத்தன்று கொடிக்கம்பத்தில் கட்டப்பட்டிருக்கும் கொடியானது கம்பத்தின் பாதையிலிருந்து கம்பத்தின் உச்சிவரை ஏற்றி பின் முடிச்சு அவிழ்த்துவிட்டு பறக்கவிடப்படும் எனவும் ஆனால் குடியரசு தினத்தன்று கம்பத்தின் உச்சியில் கொடி கட்டப்பட்டிருக்கும் கொடியை முடிச்சை அவிழ்த்துவிடப்பட்டு கொடி பறக்கவிடப்படும் என கூறினார். ஜனவரி 26 வந்து 1950 பரிபூர்ண குடியரசு ஆட்சின்றது நம்ம மேல போயிட்டோம். எந்த எல்லா வண்டியில ஏத்துறாங்க இந்த வண்டியில செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே கொக்கிளமேடு மீனவ கிராமத்தைச் சேர்ந்த செல்லம்மாள் என்பவர் மீன்களை விற்பனை செய்து வருகிறார். மீன்களை எடுத்துக்கொண்டு மாமல்லபுரத்தில் இருந்து தாம்பரம் செல்ல தடம் எண் 515 பேருந்தில் ஏறிய போது நடத்துனர் மீன் கூடையை ஏற்றிக்கொண்டு பேருந்தில் ஏறக்கூடாது என கூறி அப்பெண்மணியை வலுக்கட்டாயமாக பேருந்தில் இருந்து இறக்கிவிட்டார். இதனால் கோபமடைந்த அப்பெண் கூச்சல் இட்டு நியாயம் கேட்டுள்ளார். இதை பேருந்தில் இருந்த பையனி ஒருவர் தனது செல்போனில் படம் பிடித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளார். எனவே பேருந்தின் நடத்துனர் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பெண் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் 73வது குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் வினித் தேசிய கொடியினை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து மாவட்ட மாநகர பகுதிகளைச் சேர்ந்த காவலர்கள் வீரதீர செயல்புரிந்த காவலர்கள் 55 பேருக்கு பதக்கங்களையும் சிறப்பாக பணிபுரிந்த 68 காவலர்களை பாராட்டி சான்றிதழ்களையும் வழங்கினார். அதனைத் தொடர்ந்து 216 பயனாளிகளுக்கு 5.86 கோடி ரூபாய் மதிப்பிலான வீட்டுமனை பட்டா மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கடன் வழங்கும் திட்டம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்திய நாட்டின் 73வது குடியரசு தினம் இன்று நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதன் தொடர்ச்சியாக சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக மைதானத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சியர் மதுசூதன ரெட்டி மரியாதை செலுத்தினார். பின்பு காவல்துறை மற்றும் வருவாய்த்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு பதக்கமும் சான்றிதழும் வழங்கினார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் திருக்கோவில் காவல் நிலையம் நகராட்சி அலுவலகம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் பொதுப்பணித்துறை அலுவலகம் வட்டார கல்வி அலுவலகம் உள்ளிட்ட அரசு அலுவலகங்களிலும் கல்லூரி மற்றும் பள்ளிகளிலும் 73வது குடியரசு தினத்தையொட்டி தேசிய கொடி ஏற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டன. உள் தமிழகத்தில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று கடலோர மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களான ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் அரியலூர் திருச்சி சிவகங்கை மதுரை விருதுநகர் தேனி தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் முகக்கவசம் அணிவது தடுப்பூசி செலுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் ஓவிய கலைஞர் வரைந்த ரங்கோலி கோலம் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை அங்காளம்மன் நகரைச் சேர்ந்த ஓவிய ஆசிரியர் மாலதி செல்வம் 2010 ஓவியத்திற்கான புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். இந்நிலையில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு முகக்கவசம் அணிய வேண்டும் தடுப்பூசி செலுத்திக் கொண்டு தேச நலனை காத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி மாலதி செல்வம் வரைந்த ரங்கோலி பலரையும் கவர்ந்துள்ளது. நம்ம தேசத்துக்காக பாடுபட்ட தலைவர்களை நான் வந்து இங்கே கோலத்தில் வரைஞ்சிருக்கேன். இது எதுக்காக வலியுறுத்தி வரைஞ்சிருக்கேன் அப்படின்றது இன்னொரு விஷயமும் இருக்குது. இப்போ நம்ம கோவிட் சுச்சுவேஷனில் நம்ம கட்டாயம் முகக்கவசம் அணியணும்,
தடுப்பூசியை செலுத்தி கொள்ளணும். இதை வலியுறுத்தியும் நான் இந்த வந்து கோலத்தை வரைஞ்சிருக்கேன். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அடுத்துள்ள கரும்பாக்கம் ஊராட்சி மன்ற அலுவலகத்தில் இருளர் இனத்தைச் சேர்ந்த மூதாட்டி தேசிய கொடியை ஏற்றினார். கரும்பாக்கம் ஊராட்சியில் ஏராளமான பொதுமக்கள் சாதி மதம் கடந்து குடியரசு தின விழாவில் கலந்து கொண்டனர். இவ்விழாவில் 70 வயது மூதாட்டியான இருளர் இனத்தைச் சேர்ந்த கண்ணியம்மாள் என்பவர் தேசிய கொடியை ஏற்றினார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டை கரும்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ஏழுமலை ஏற்பாடு செய்தார். உரிமை மறுக்கப்பட்டு வரும் சமூகத்தைச் சேர்ந்த ஒருவரை தேசிய கொடி ஏற்ற வைத்த சம்பவம் அப்பகுதியில் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட ஆட்சித்தலைவர் விசாகன் தேசிய கொடியை ஏற்றி வைத்ததுடன் சமாதான புறாக்களை பறக்கவிட்டார். திண்டுக்கல் மாவட்ட விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற 73வது குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் விசாகன் தலைமையேற்று தேசிய கொடியை ஏற்றினார். தொடர்ந்து மூவர்ண பலூன் சமாதான புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். பின்னர் மருத்துவம், வருவாய், காவல்துறை உள்ளிட்ட அரசு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு 591 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு கேடயம் மற்றும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. குடியரசு தினத்தை முன்னிட்டு அழகப்பா பல்கலைக்கழகத்தின் சார்பில் சிவகங்கை காரைக்குடியில் மினி மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 25 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு நடத்தப்பட்ட இந்த மாரத்தான் போட்டிக்கு 5 கிலோமீட்டர் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. போட்டியில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்ற நிலையில் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த குணாளன் என்பவர் முதலாவது இடத்தை பிடித்து அனைவரின் பாராட்டையும் பெற்றுள்ளார். திருவள்ளூர் பூந்தமல்லி வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அமைக்கப்பட்டிருந்த காந்தி உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி பின்னர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் வட்டார வளர்ச்சி அலுவலக வளாகத்தை பசுமை நிறைந்த அலுவலகமாக மாற்ற முடிவு செய்து அலுவலக வளாகம் முழுவதும் உள்ள காலி இடத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உள்ள உப்பு சத்தியாகிரக நினைவு கட்டிட வளாகத்தில் குடியரசு தின விழா நடைபெற்றது. விழாவில் தியாகி சர்தார் வேதரத்தினம், வைரப்பன் ஆகியோருடைய உருவ சிலைகளுக்கு காங்கிரஸ் கட்சியினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இந்தியாவின் 73வது குடியரசு தினத்தை முன்னிட்டு தூத்துக்குடி தருவை மைதானத்தில் நடைபெற்ற குடியரசு தின விழாவில் மாவட்ட ஆட்சியர் செந்தில் ராஜ் மூவர்ண தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். அப்போது நாட்டில் சமாதானத்தை பரப்பும் வகையில் வெண்புறாக்களும் பலூன்களும் பறக்கவிடப்பட்டன. காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழக வளாகத்தில் இந்திய தேசிய கொடியை பல்கலைக்கழக சிண்டிகேட் உறுப்பினர் சுவாமிநாதன் ஏற்றி வைத்தார். பின்னர் தேசிய மாணவர் படையின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து கல்லூரி மாணவ மாணவிகளின் நடனம், பரதநாட்டியம், யோகாசனம் போன்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டையை அடுத்துள்ள கைகளத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் வேலாயுதம். இவர் பசம்பலூர் வருவாய் அதிகாரி அன்பரசனிடம் ஜாதி சான்று கேட்டு விண்ணப்பித்துள்ளார். இது தொடர்பாக அன்பரசன் விசாரித்து வந்த நிலையில் வேலாயுதம் மற்றும் கூட்டாளிகள் ஏன் ஜாதி சான்றிதழ் வழங்க பரிந்துரை செய்யாமல் இருக்கிறீர்கள் என கூறி தகராறில் ஈடுபட்டதுடன் தாக்கியுள்ளனர். இது தொடர்பான புகாரின் பேரில் போலீசார் வேலாயுதம் மற்றும் கூட்டாளிகளை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். தருமபுரி மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் 73வது குடியரசு தின விழாவையொட்டி மாவட்ட நீதிபதி திலகம் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். இதில் நீதிமன்ற வளாக ஊழியர்கள் பலர் கலந்து கொண்டனர்.
கள்ளக்குறிச்சி அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற 73ஆம் ஆண்டு குடியரசு தின விழாவை இந்திய திருநாட்டின் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் பின்னர் வெளிவேனில் நின்றபடி காவல்துறை அதிகாரிகளின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். தொடர்ந்து 42 பயனாளிகளுக்கு 27,80,600 மதிப்பிலான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் வழங்கினார். செங்கல்பட்டை அடுத்த வெண்பாக்கம் அரசினர் தொழிற்பயிற்சி நிலையம் அருகே மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அமையவுள்ள இடத்தில் 73ஆவது குடியரசு தினம் கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் ராகுல் நாத் கலந்து கொண்டு தேசிய கொடியினை ஏற்றினார். பின்னர் காவல்துறையினர் அணிவகுப்பினை பார்வையிட்டனர். சென்னை அண்ணா நகர் ஜிஎஸ்டி மற்றும் மத்திய கலால் ஆணையர் ரவி செல்வன் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். பின்னர் குடியரசு தினத்தின் முக்கியத்துவம் மற்றும் வரலாறு குறித்து உரையாற்றினார். இறுதியாக நடைபெற்ற கட்டுரை பாடல் போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. மதுரையில் பல்வேறு இடங்களில் குடியரசு தின விழாவையொட்டி தேசிய கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. நாட்டின் 73ஆவது குடியரசு தின விழா நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. இந்நிலையில் குடியரசு தின விழாவையொட்டி மதுரை ரயில் நிலையத்தில் மதுரை கோட்ட ரயில்வே மேலாளர் பத்மநாபன் அனந்த் ராணுவ உடையில் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் தமிழ் சினிமா நடிகர்கள் சங்கம் சார்பில் குடியரசு தின விழா கொண்டாடப்பட்டது. மதுரை பொன்மேனியில் உள்ள அலுவலகத்தின் முன் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. நெல்லை மாவட்டம் ராதாபுரம், வள்ளியூர், நாங்குநேரி பகுதிகளில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்தது. இதனால் வெளியில் மக்கள் நடமாட்டம் வெகுவாக குறைந்து காணப்பட்டது. இந்நிலையில் ராதாபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. இதனால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனா்.